சீமான் அவருடைய இந்த விவசாய கட்சி சின்னம் வந்து இப்ப பறிபோயிருச்சு. முடக்க நிறுவனம் நல்லதானே எனக்கு தெரியுது. அவர் இருந்து என்ன புரோஜனம்? அவரு சின்ன கட்சிங்கெல்லாம் ஒரு கட்சியோடு சேர்ந்து கூட்டணி சேர்ந்து தன்னுடைய சின்னத்தை பலப்படுத்திக்கின்னு அப்புறம் தனியாக என்ன பண்ணுறாரு? இவர் ஆரம்பத்திலேருந்தே ஒரே ஸ்டாண்ட்ல நிற்கிறாருன்னா கொஞ்சம் கஷ்டம். அண்ணாமலை பண்ணுறதுக்குன்னா விஜய் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. திமுக பண்ணுறது பிஜேபி பண்ணுறதுலாம் பேச்சுக்கே கிடையாது. சட்ட ரீதியாக யார் என்னவா பண்ணணுமோ அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த சின்னத்தை அவங்க தெரிஞ்ச நிமிஷம் ஒதுக்கிட்டு போகிறாங்க. அதை வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு அளவுக்கு போட்டு அவர் பெரிய ஆள் ஆக்கக்கூடாது. அது அவர் மேலேயும் தப்பு இருக்குல்ல. அவர் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருந்தா அவங்க ஏன் அந்த தேர்தல் கமிஷன் வந்து அந்த சின்னத்தை வந்து கொடுத்துருப்பாங்க? உக்காந்து எப்போ பார்த்தாலும் கத்தின்னு கத்தின்னு மீட்டிங் போட்டு கத்தின்னு எதனா ஒன்று பேசினு கிடந்தாலும் நீ ஒரு கட்சிக்கு ஒரு இது அர்த்தமா? மாநில கட்சிகள் வந்து அது நம்ம இந்திய தேச ஒருமைப்பாட்டுக்கு விரோதமாக எல்லா மாநிலங்களும் செயல்பட்டால் அதை வந்து தடை பண்ணக்கூடிய அதிகாரம் கமிஷனுக்கு உண்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயகாந்த் லைக் பண்ணுவேன், அவர் லைக் பண்ணுவேன், ஆனால் அவருக்கு ஓட்டு போட்டது கேப்டன் ஆட்டபடி நான் தான் அப்படின்றிய கேப்டன்னா எப்படி தெரியுமா? அவரு அவர்லாம் அவருக்கு தான் கட்சி சின்னமே போயிடுச்சு. இப்போ அவர் எப்படி வருவார்? எங்கண்ணா போச்சு? சீமான் அவருடைய இந்த விவசாய கட்சி சின்னம் வந்து இப்போ பறிபோயிருச்சு. முடக்க நிறுவனம் நல்லதானே எனக்கு தெரியுது. ஏன்னா இருந்து இருக்கிற ஓட்டெல்லாம் பிச்சிங் கிடக்கிறாரு. அவர் இருந்து என்ன புரோஜனம்? அவர் இருக்கிற ஓட்டெல்லாம் பிச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் நோண்டிக்கணும் நொங்க எடுத்துக்கணும் தேவையில்லாத பிரச்சனை பண்ணி கிடக்கிறாரு. அவர் எதுக்காக சீமா? அவர் மக்களுக்காக இன்னத்த மக்களை குரல் கொடுக்க எல்லாத்துக்கும் கத்தி கத்தி பேசிட்டா போதுமா? குரல் கொடுத்தது ஆகிடுமா? மக்களுக்கு என்ன செய்யறீ நீ அதை சொல்லு ஃபர்ஸ்ட்டு. என்ன செஞ்சு நீ வர நீ ஒண்ணுமே பண்ணலையே. அவர் இது வரைக்குமே பண்ணல. பிரதிநிதி வரத்துக்கு முன்னாடி இந்த கட்சி ஆறு நாள் ஆகின்னு இருக்குது. யாரு கொண்டா ஒன்று கூட்டணி போடாது பலத்தை கொண்டாக்கின்னு மக்கள் சேவை செய்யணும்னு பார்க்கணும். உக்காந்து எப்போ பார்த்தாலும் கத்தின்னு கத்தின்னு மீட்டிங் போட்டு கத்திக்கின்னு எதனா ஒன்று பேசின்னு கிடக்கிறதால நீ ஒரு கட்சிக்கு ஒரு இது அர்த்தமா சொல்லுங்க? ஏதோ ஒரு மீட்டிங் போட்டு பேசினானா கத்தி பேசிட்டா எல்லாருமே ஏற்றுக்குவாங்களா? அது பேச்சுக்கொன்னா ஒத்து வரும். மற்றதெல்லாம் சீமா கட்சிக்கெல்லாம் அந்த இதில் ஏற்று எடுபடாது. சீமான் வந்து ஒரு நல்ல சிறப்பான பேச்சாளர் தான், திறமையானவர் தான். ஆனால் அவர்கிட்ட கூட்டங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து பலமாக இருக்கிறவங்க அவர் அழுத்துறாங்க. அது வந்து ஒரு வெத்து போராட்டமாக நடத்திக்கிட்டு இருக்காரு. அதை வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு அளவுக்கு போட்டு அவர் பெரிய ஆள் ஆக்கக்கூடாதுங்க. ஆனால் அவர் வெத்து போராட்டம் நடத்திருக்காரு. அவரை ரொம்ப நம்ம குறை சொல்ல முடியாது. அவருக்கு வந்து வேறு வருமானம் போக்குவரத்து இருக்குது கணக்கு காட்டணும் இல்லையா? அதனால் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதனால் அவரை நம்ம குறையும் சொல்லக்கூடாது, பாராட்டுறதுக்கும் வழி இல்லை. வளர்ந்து வர மூணாவது பெரிய கட்சி வந்து நாம் தமிழர். இப்போ வந்து அதோட சின்ன தப்பு முடக்கிறது வந்து தப்பு. எதனாலங்க சார்? ஏன்னா இப்போ தான் ஜனங்களுக்கு எல்லாமே வந்து நாம் தமிழ் ஒரு கட்சி இருக்குது, அவங்க வந்து நியாயமாக நடப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கான். அந்த நம்பிக்கையை வந்து சீர்குலைக்கிற மாதிரி இது இருக்குது. நாம் தமிழர் கட்சி சின்னம் போயிடுச்சு. அதானே இந்த நாட்டில் யார் விவசாயத்தை மதிக்கிறது? அவர் வச்சுக்கிறது விவசாய சின்னம் தானே. விவசாயம் மதிக்க மாட்டேறாங்க, விவசாய சின்னத்தையும் மதிக்க மாட்டேன்றாங்க. அவருக்கு அந்த கட்சி சின்னம் போனதுக்கு நம்ம விவசாயத்தை இழந்ததுக்கு காரணம் சின்ன கட்சினா அதை வந்து மக்கள் இடத்துல நல்லா பிரபலமாக ஆடுறதுனால அவர் எங்கே அவர் எங்கே அவருக்கு முன்னே மேலே வந்துட போகிறானுக்காக பயத்தில் கூட அரசியல் அவரை பை வாங்குற குணத்தில் கூட இது பண்ணியிருக்கலாம். கட்சி சின்னம் போனதுக்கு அண்ணாமலை அவர்கள் தான் காரணம். அது எப்படிமா அண்ணாமலை? நீ கரெக்டாக பண்ணல. நீக்கு ஒரு கட்சி தலைவர் தானே நீ? நீ கட்சி நீ கரெக்டாக போனா மழையில் போயிடுச்சு இதை போயிடுச்சு சொன்ன என்ன அர்த்தம்? இது மழைக்கு முன்னாடி நீ ரெடி பண்ணி வச்சுக்கோ. மழை போச்சுன்னா போய் ரெடி பண்ண. அவன் மேலே அண்ணாமலை மேலே போய் பார்த்த போட்டுனுக்குற. உனக்கு எதனா ஒன்று பேசணும்னு பேசினுக்கிற போல. அவ்வளோதான், இங்கே பேசணும், அங்கே பேசணும், அங்கே பேசணும். எங்கன்னா ஒரு அமௌண்ட் வரதான் தேர்ந்தெடுக்கணும், அவ்வளோதான். அவருக்கு என்ன அமௌண்ட் இருக்குது, என்ன வேலை பார்த்துன்னு பண்ணுங்கிறார். அவர் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு, எங்கே அமௌண்ட் வருதுன்னு தெரியுமா? தெரியாது, யாருக்குமே தெரியாது. சும்மா எதனா பேசணும்னு பேசி கிடக்கணும் தான். அமௌண்ட் வந்து எனக்கு அவர் பாட்டுன்னு போயினு இருக்கும் அமௌண்ட்டு. அது அவர் இங்கே கலாச்சி அங்கே கலாச்சின்னு அங்கே கலாச்சின் இங்கே கலாச்சின்னு பேசினு அப்படியே லைஃப் ஓட்ட வேண்டியதான். அவரெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது ஆள் மேலே ஆள் தீக்கு போகிறது எப்பயுமே சகஜானே பார்த்தம்பி. ஒருத்தர் ஏற்ற தாழ் இருக்கும்போது அது எப்பவுமே மனப்பான உண்டு. எல்லாருக்குமே தான், உனக்கு இல்லை, எல்லாருக்குமே உண்டு. சொல்லலாம், அது யாரும் பழி போடணும் இல்லையா? நான் அவங்க மேலே பழி போடணும் இல்லை. ஆ, அப்படியும் இருக்கலாம். நம்ம அதை வந்து உரிய நம்ப முடியாது. ஏன்னா இவர்களுடைய இதை வந்து நிர்வாகம் பார்ப்பாங்க இல்லையா? எதில் ஆணையம் கிடைக்கிறது அவனுக்கு வந்து பல்வேறு பதில் பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள உரிமை என்னவோ சட்ட விதி வரை அதை தான் அவங்க பின்பற்றணும். அப்ளை பண்ண வேண்டிய நேரத்தில் சரியான நேரத்தில் அப்ளை பண்ணலையா? அது அப்ளை வந்து அப்ளைக்கு அவங்க டைம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. மற்ற கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்துலேயே இதை அப்ளை பண்ணியிருக்கணும். அந்த டைம்லேயே இது பண்ணியிருக்கல, பண்ணலை. அவர் பண்ணாமட்டனால இப்போ சின்னம் வந்து பறிபோயிருச்சு. ஜனவரி மாதத்தில் விவசாய சின்னத்துக்கு இன்னொரு கட்சிக்கு அப்ளை பண்ணாங்க, இன்னொரு கட்சி அப்ளை பண்ணாங்க, அந்த கட்சிக்கு வந்து சின்னம் கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அது அவர் மேலேயும் தப்பு இருக்குல்ல. அவர் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருந்தா அவங்க ஏன் அந்த தேர்தல் கமிஷன் வந்து அந்த சின்னத்தை வந்து கொடுத்துருப்பாங்க? அவர் ப்ராப்பராக பண்ணதுனால தான் மாற்றுறாங்க. அது தப்பு இல்லையா? அது சட்டத்தின் முடியாக நடக்குது. ஆள் மாற்றி ஆள் தீக்கு போகிறதுன்னு சொன்னேன்.
ஆள் மேலே காரணம். இப்போ என்னை பிடிக்கலாம் உனக்கு மேலே போட்டால் தான் கொஞ்சம் நல்லா தெம்பாக இருக்கும், நான் இதெல்லாம் இருக்க முடியாது. பலமானங்க அழுத்தும் போது அவர் அது மேலே நோக்கம் வந்துட்டு இதை விட்டார். அந்த அவங்க அழுத்தத்தினுடைய நோக்கத்திலே போயிட்டார். இதை இப்படி விட்டார், அதனால் அவருக்கு அந்த சின்னம் பாதிக்கப்பட்டுச்சு. அவர் எப்படி குறை சார், தப்பு நம்ம மேலே இருக்கும், நம்ம அந்த தப்பை வந்து நம்ம தான் சரி ஆரம்பத்திலே சரி செஞ்சணும். சரி மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். எப்படிங்க, இவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இந்த சின்ன வச்சுன்னு இருக்கிறாரு. இப்போலாம் அந்த சின்ன தாழ் இது பண்ணாமல் இப்போ அவர் வளர்ந்து வர டைமில் இந்த சின்னத்தை இது பண்ணுறது ஒரு நியாயமா? சரி ஓகே. ஆனால் அவர் வந்து கட்சி ஆரம்பித்து இவ்வளோ தூரம் உழைச்சிருக்காரு பண்ணியிருக்காரு, இன்னும் ஒரு ஆள் ஒரு மாநில கட்சிக்கான ஒரு அங்கீகாரமே அவரால் பெற முடியல, ஒரு கவுன்சிலர் கூட அவரால் ஜெயிக்க முடியாது. மக்கள் வந்து எல்லாமே இப்போ என்ன பண்ண முடியாது, மக்கள் பண சப்போர்ட் எங்கே இருக்கோ அங்கே தான் இப்போ எல்லாமே ஜெயிச்சுன்னு இருக்காங்க. முன்னே நல்லவங்களாம் இப்போ அரசியலுக்கு வர முடியாது, அப்படி வந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க. சீமான் மாரி தான் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். மாநில கட்சிக்கான அங்கீகாரம் கொடுக்குறது அப்படிங்கிறது 7% மேலே வாக்கு வாங்கினா தான் கொடுக்க முடியும். 7% என்ன ஒரு வரல, 3-4 இதுலேயே தான் என்ன இருக்காரு, அந்த வாக்கு சதவீதம் வாங்கலையே. அப்போ வந்து ஜனங்க வந்து முட்டாளு, நல்ல நல்ல கட்சிக்கு ஓட்டு போடாத வந்து ஜனங்க முட்டாளு. இப்போ அரசியலே வந்து ஒரு வியாபாரமாக ஆயிடுச்சு. எம்ஜிஆரோட அரசியலை நான் பார்க்கல, ஜெயலலிதா அம்மா அரசியலை நான் பார்த்துருக்குறேன். அவங்க வந்து மக்களுக்காக பண்ணாங்க, அதனால் வந்து நான் ஏடிஎம்கே டிஎம்கேலாம் நான் சொல்லு, நான் வந்து விரும்ப மாட்டேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயகாந்த் லைக் பண்ணுவேன், அவர் லைக் பண்ணுவேன், ஆனால் அவருக்கு ஓட்டு போட்டதில்லை, அதனால நான் வருத்தப்படுறேன். இப்போ அவர் அவர் செத்ததுக்கு அப்புறம் எவ்வளோ சொல்கிறாங்க, இது பண்ணார் அது பண்ணார் இது செஞ்சார்னு சொல்கிறாங்க. சரி இப்போ திருப்பி சுயேட்சை ஆரம்பத்துலேருந்து வர வேண்டியதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதான் சொல்லுங்க, அந்த நிர்வாகத்தில் வந்து இவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்குறாங்க. இது தமிழகத்திற்கு தேவையா, இந்தியாவுக்கு இப்படி ஒரு இது தேவையா என்பதெல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. மாநில கட்சிகள் வந்து அது நம்ம இந்திய தேச ஒருமைப்பாட்டுக்கு விரோதமாக எல்லா மாநிலங்களும் செயல்பட்டால் அதை வந்து தடை பண்ணக்கூடிய அதிகாரம் கமிஷனுக்கு உண்டு இல்லைங்களா, அவங்க தானே நிர்ணயம் பண்ணணும். அவங்கள போய் நீங்கள் அவர் தப்புன்னு சொல்ல முடியாது. அதை அதுக்கு வந்து ஒரு சின்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன கட்சிங்கெல்லாம் ஒரு கட்சியோடு சேர்ந்து கூட்டணி சேர்ந்து தன்னுடைய சின்னத்தை பலப்படுத்திங்கன்னா அப்புறம் தனியாக நின்ன பரவாயில்ல. இவர் ஆரம்பத்துலேருந்தே ஒரே ஸ்டாண்டில் நிற்கிறாருன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம பலம் கம்மியாக இருக்கும்போது நம்ம தேர்தலை சந்திக்கும் போது நமக்கு பின்னடைவு தான் வரும், நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா ஏதோ ஒரு கூட்டணி கூட அமைஞ்சு நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி அவங்கள வச்சு நம்ம ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம தனியாக நிற்கும்போது அது சிறப்பாக இருக்கும். அப்படி தான் எவ்வளோ கட்சிகள் இருக்குது உங்களுக்கு தெரியும். அதனால் இவர் வந்து இந்த ஸ்டண்ட் வந்து அவர் தப்பு. வந்து பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களால் தான் கட்சி சின்னம் போகிறேன் போயிடுச்சு பழி போயிடுச்சு அப்படின்னு இல்லை, அதுதான் நீங்களே சொல்கிறீங்க இல்லையா. அவர் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருந்தானா தேர்தல் கமிஷன் அந்த சின்னத்தை அவர் கொடுத்துருக்கோம், அவர் கரெக்டான நேரத்தில் அதை கரெக்டாக பதிவு பண்ணியிருந்தா எல்லோரும் யார் எல்லாருக்கும் அதிகாரம் இல்லை. இந்த நாட்டில் எல்லாருக்கும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் கட்சியில் எல்லாத்துக்கும் உரிமை இருக்கும்போது அவர் கரெக்டாக அது ப்ராப்பராக பண்ணியிருந்தால் தேர்தல் இது வந்து சட்ட ரீதியாக தான் நடக்குது. இதில் அண்ணாமலை பண்ணுறதுக்குனா விஜய் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது, திமுக பண்ணுறது பிஜேபி பண்ணுறதுலாம் பேச்சுக்கே கிடையாது. சட்ட ரீதியாக யார் என்னவா பண்ணணுமோ அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருந்தால் அவங்களுக்கு அந்த சின்னத்தை அவங்க தேர்தல் கமிஷன் ஒதுக்கிட்டு போகிறாங்க. நேற்று வந்தால் விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறான்றாரு, அதுக்கு முன்னாடி அவர் நடிகர் சங்கமாக இது நடிகராகவே இருக்கும்போதே இப்போ உள்ளாட்சி தேர்தலாம் கழிக்கிறாங்க. நீ இவ்வளோ நாளாக இருந்துக்கிற என்ன கழிச்சிக்கிற, ஓட்டு மட்டும் வாங்கி மக்களை சேதிரி அடிக்கணும், ஓட்டு சேதிரி அடிக்கணும். இவனுக்கு லீடிங்கில் வரக்கூடாது, இவன் லீடிங்கில் வரக்கூடாது, இவ்வளோ தான் அவரோட பாலிசி. சார் ஓகேண்ணா, அவர் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து கட்சி வந்து அந்த நிரந்தரமான சின்னம் வேணும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சின்னம் அதுக்கு நீ வளரணும்ல, 4%, 5% வாங்கி இருந்தால் ஒன்று ஓகே ஆகிட முடியுமா? நீ வளரணும் ஒன்று, நீ 10% கேப்டன் வந்த மாதிரி நீ வளர்ந்துருந்தா நீ பேசலாம். கேப்டன் அடுத்தபடி நான் தான் அப்படின்றியே, நீலாம் ஒரு ஆளாக நீ கேப்டன்கிட்ட பேசுகிற நீ எல்லாம் ஒரு மனுஷனாவா சீமாலாம் கேப்டன்னா எப்படி தெரியுமா? அவர் அவர்லாம் தெய்வத்துக்கு சமணையா, அவரை போய் ஈடுகட்டுறானுங்க. இருக்கிற எந்த கட்சியுமே எல்லாமே அக்கிச்சிட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ஏடிஎம்கே இந்த பிஜேபி 20 லொட்டு லொசக்கா எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சிடும், அவனோட பயன்படுத்திக்கிறதுக்கு தான் கட்சி. ஐஜே கிஜே எல்லாமே உள்பட அவன் பதவி காப்பாற்றிக்கணும், அதுக்கும் ஒரு பதவி வேணும், அதுக்கு என்ன பண்ணணும் யோசிக்கிறானுங்க. வேறு ஒன்றும் இல்லை, மக்கள் பந்தம் மக்களுக்கே செய்கிறான் பாரு, அவன் தான் தலைவன், அது கேப்டன் ஒண்டி தான். கேப்டனை தவிர வர எவனுமே கிடையாது. இனிமேல் கேப்டனை மண்ணுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. உங்களை மாதிரி மீடியா தான், தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களை மாதிரி மீடியா தான் அவரை வளர்த்து விட்டதே நீங்கள் தான், அவரை அழிச்சதே இன்றைக்கி நீங்கள் தான். கோச்சிக்காத பிரதர், எனக்கு சீமானம் சுத்தமாக பிடிக்காது, சீமானம் சுத்தமாக எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான். நான் ஒரே ஒரு கோழி சொல்ல, சீமானுக்கு பற்றியெல்லாம் பேசாதீங்க, வேறு யாருன்னா கேளுங்க, எதனால் ஒன்று பதில் சொல்லலாம். சீமானை பற்றி கிட்ட கேட்காதீங்க, தப்பாகுது. எனக்கு மனசுக்கு கோபம் தான் வரும், என் மச்சான் இங்கே வரான், என் மச்சான் கூட ஏதுக்கு மச்சான் ஓட்டு போட்டேன்னு கேட்டேன். மாமா நான் சீமானுக்கு தான் மாமா ஓட்டு போட்டேன் அப்படின்னா,
ஓட்டு போட்டு என்னடா போறது, ஓட்டு சேர்ந்து அடிக்கிறாரு. நீ எப்பவுமே ரெண்டு கட்சி தான் நம்மளை காப்பாத்துறான்னு சொல்றான், ஒன்று ஏடிஎம்கே ஒன்று டிஎம்கே. இவன் ஆண்டா அவன் வருவான், அவன் ஆண்டா இவன் வருவான், இவனுங்களே நம்மளுக்கு போதுமா? அப்புறம் எதுக்கு நீங்க கொள்ளையடிக்கிறான் கொலை பண்றான் அதெல்லாம் அப்புறப்பட போச்சுன்னு? இவன் கத்தனால் மீட்டிங் போட்டாலும் என் மக்களை நான் பாத்துக்க வேண்டான், இவன் கட்சி கண்டை போட்டாலும் என் மக்களை நான் பாத்துக்க வேண்டான். இது போதாதா நம்மளுக்கு? உன்னோட்ட உன்னோட நம்ம நொட்டுனானுபோ வேணாம். இவங்க ரெண்டு பேரும் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு தலைவன் வந்தான், அந்த தலைவனை ஆஃப் பண்ணி மண்ணு காமிச்சிட்டிங்க. தூங்குறாரு பாவம், இந்த மக்கள்கிட்ட நீ வாழ முடியாதுரா, வந்துடுறான்னு இறைவனே கூட்டம் போயிட்டான் மனுஷன். இன்றைக்கே அவன் பார்த்து தலைமை கழகத்தில் போய் இன்னுக்குது ஜனம் டெய்லி 1000 பேர் 1500 பேர் போய் போயிருப்பீங்க நீங்கள் டெய்லியும் போயிருந்தானுக்குது. வீக் நான் சனி ஞாயிறில் லீவில் பார்த்தா 4000 பேர் 5000 பேர் வராங்களாம். பூ விற்கிறலாம்னு சொல்கிறேன், ஏன்னா டெய்லி நான் 1500 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அந்த கடவுளை நான் இன்றைக்கி எங்களோட என் குடும்பத்தெல்லாம் காப்பாற்றுறேன்றான். இந்த மாதிரி வாழ்ந்தால் வாழணும், எங்களுக்கு இந்த பீச்சிலாம் இடம் கொடுக்க வேணாம். அவருக்கு அது இதுலேயே நல்லா மணிமண்டபம் மாதிரி கட்டி சூப்பராக ஆக்கி வச்சுனாங்கன்னா அது சந்தோஷம். இனிமேல் வளரணும்னா தேமுதிக கட்சி தான் வளர, எங்கள் அண்ணியார் தான் வருவாங்க. எங்கள் அண்ணியாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, எங்கள் கேப்டனால் கேப்டன் மனசுக்கு போந்து எங்கள் அண்ணியாருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா எங்கள் அண்ணியார் உட்காந்து நல்லா பண்ணுவாங்க. அவர் என்னென்ன மனசில் வச்சுக்கிறாரோ அதெல்லாம் செய்வாங்க. 13 வருஷம் ஃபீல்டுலேயே இல்லை அவர், அவங்க தானே பண்ணுறாங்க. 13 வருஷம் ஃபீல்டுலேயே இல்லைம்மா, சினிமா துறையிலையும் கிடையாது அரசியல்லையும் கிடையாது. அவர் சீமான் அவர்கள் வந்து நல்லவர் தான், வந்தால் நல்லாயிருக்கும். அவர் பேசும்போது கத்துறாரு, அதனால் பிபி அதிகமாகுது. அவருக்கு சொன்னால் தப்பாக நினைக்கிறாங்க. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், அது கேட்கவும் மாட்டுறாரு. ஆமாம், பிபி டேப்லெட் வாங்கி வாங்க சொன்னாலும் வாங்க மாட்டுறாரு. அவர் வந்தால் நல்லாயிருக்குண்ணா, புரியலண்ணா. எங்கண்ணா போச்சு? இல்லை, அவரால் முடியணா வர்றதுக்கு. ஆமாம், நாம் தேமையர் கட்சி தான், கட்சிக்குள்ளே இருந்தாண்ணா. அவர் வெளியிலேருந்து கட்சிக்குள்ள வந்துடுவார்ண்ணா, கண்டிப்பாக. ஆமாம், கண்டிப்பாக ஆகிடுவார்ண்ணா. அவர் வந்து அவர் மக்கள் தான் ஓட்டு போடணும், மக்கள் மனசு வச்சா ஆகிடுவார்ண்ணா. அவர் பண்ணுற கொழுப்பு அப்படின்னா சும்மா கத்திட்டே இருக்கிறாரு. விடுங்க, அந்த தலைவர் தான் நம்மளுக்கு எப்பவுமே. நாம் தமிழர் வாழ்க, ஏ சொல்லுங்கடா. அதுதானா, அவர் வந்தால் நல்லாயிருக்கும்.